உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கணவன் மனைவினா இவங்கள மாதிரி தான் இருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையில சொல்றேன் சாமி, சீக்கிரமே இவங்களுக்கு ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்து வரணும். நீங்க தான் அதுக்கு அருள் புரியணும். நாளைக்கு காலையில இவங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்திரீங்க. இங்கே தூங்கிட்டீங்களா நைட் ஃபுல்லா? அது ஒண்ணும் இல்ல காவேரி, டயர்டா இருந்துச்சு, அப்படியே தூங்கிட்டேன். என்ன காவேரி, நீ காஃபி கொண்டு வந்திருக்க? செல்லம்மா வரலையா? செல்லம்மா 5 மணிக்கே வந்துட்டாங்க. இந்த காஃபி நான் உங்களுக்கே உங்களுக்குன்னு ஸ்பெஷலா செல்லம்மா போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க குடிங்க, குடிச்சிட்டு சட்டு புட்டுன்னு ரெடி ஆயிடுங்க. அம்மா, சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகணும்னு சொன்ன? மணி 6 தானே ஆகுது? 6 தான் ஆகுது. காலையில சீக்கிரமா குளிச்சு ஃப்ரெஷ் ஆனா தானே அந்த டே ஃபுல்லா ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்டா இருக்கும். அப்படியே நம்ம கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம். நேத்து தானே காவேரி கோயிலுக்கு போனோம். அண்ணி, டெய்லியும் கோயிலுக்கு போலாம். அண்ணி, என்ன இவங்க நம்மள டெய்லி பார்க்க வராங்களேன்னு சாமி ஒன்னும் கோச்சுக்காது. அதே மாதிரி இன்னொன்னு ஸ்பெஷலாவும் நடக்க போகுது. என்ன ஸ்பெஷல்? நேத்து நம்ம ரெண்டு பேர் மட்டும் தானே கோயிலுக்கு போனோம். இன்னைக்கு அண்ணனும் சேர்ந்து நம்ம கூட வரப்போறாரு. யாரு? உங்க அண்ணனா? புரியலையே. அப்படி நம்ம எந்த கோயிலுக்கு போறோம் காவேரி? அண்ணி, அதெல்லாம் சஸ்பென்ஸ். உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நான் டைம் தரேன், சரியா? டப்பு டிப்புன்னு குளிச்சுட்டு, டப்பு டிப்புன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, டப்பு டிப்புன்னு ஹாலுக்கு வரீங்க, ஓகே? அண்ணா, அண்ணா, எழுந்திரீங்க, விடிஞ்சு 1 மணி நேரம் ஆச்சு. குட் மார்னிங் மா. குட் மார்னிங்னா இன்னைக்கு என் முகத்துல நீங்க முழிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க நினைச்ச மாதிரி மட்டும்தான் நடக்க போகுது பாருங்களேன். இதுல என்னமா சந்தேகம்? மகாலட்சுமி மாதிரி இருக்கிற உன் முகத்துல முழிச்சா இந்த நாள் எனக்கு நல்ல நாளா தான் அமையும். இந்தாங்கண்ணா, இந்தாங்க காஃபி. டப்புன்னு குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க, சரியா? டப்புன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகணுமா? என்னமா விசேஷம்? அண்ணா, நீங்க நான் அண்ணி எல்லாரும் இன்னைக்கு கோயிலுக்கு போலானா? கோயிலுக்கா? எதுக்குமா? பரிகாரம் பண்ணதான். நேத்து அவங்க சொன்னாங்கல்ல கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோயில பத்தி, அங்க போய் அண்ணி பேர்ல பரிகாரம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். இந்த விஷயம் உங்க அண்ணிக்கு தெரியுமா? தெரியும் மாவா. அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு 10 நிமிஷத்துல ஹாலுக்கு வந்துருவாங்கண்ணா. அவங்க வரும்போது நீங்க ரெடி ஆகலனா அண்ணியோட முகம் எப்படி மாறும்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் தெரியும். இருந்தாலும் யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காக பரிகாரம் எல்லாம் பண்ணணுமா? அண்ணா, யாரோ சொல்றாங்கங்கிறதுக்காகலாம் இல்லண்ணா. எனக்கும் தோணுது இந்த பரிகாரம் கண்டிப்பா பலிக்கும்னா. நம்பிக்கையோட பண்ணலாம். சரிம்மா, நீ போ, நான் ரெடி ஆயிட்டு கீழே வரேன். சரிண்ணா, சீக்கிரம் லேட் பண்ணிடாதீங்க, சரியா? முருகன் ஏன் இன்னும் வரல? சரி, நான்
நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இவங்க இதுக்கு இப்ப எனக்கு கால் பண்றாங்க தெரியலையே. ஃபோன் எவ்வளவு நேரமா ரிங் அடிக்குது, எடுத்து பேச வேண்டியதுடா. ஐயோ வேணா 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 வேணா, பேசாதீங்க பேசாதீங்க. நாடா புள்ள, நீ போன் எடுக்கவே பயப்படுற சின்ன புள்ள மாதிரி. அப்பா ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் காவேரி பேசுறேன். காவேரி அம்மாவா? அம்மா சொல்லுங்கம்மா. அப்பா அப்பா, முருகனை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்ல முடியுமா? நான் கோயிலுக்கு போகணும். டேய், உன்னதான்டா கோயிலுக்கு போகணுமா கூப்பிடுறாங்க. ஐயோ இல்ல இல்ல, தூங்குற தூங்குற தூங்குறேன்னு சொல்லுங்க சொல்லுங்க. நான் தூங்குறேன்னு சொல்லுங்க. வேணா டே, தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அம்மா, அவன் ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருக்காம்மா. தூங்குறாரா? அவர் இப்ப உடனே வர சொல்லுங்கப்பா. டேய், உன்னை உடனே கிளம்பி வர சொல்றாங்கடா. அப்பா டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் டைம் டைம், தூங்கிட்டு இருக்கேன். குளிச்சு குளிச்சுட்டு குளிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லுங்க. குளிச்சுட்டு வருவேன்னு சொல்லுங்க. என்னடா அம்மா, அவன் எழுந்து குளிச்சு ரெடியா வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் போல இருக்கம்மா. ஒரு மணி நேரமா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முருகன் இங்க வந்து ஆகணும். அம்மா, இத நீங்களே கொஞ்சம் அவங்கிட்ட சொல்லுங்களேம்மா. என்னது? ஐயோ போங்கப்பா போங்கப்பா. ஐயோ யாருப்பா நீங்க? பா, அவர் இப்ப என்கிட்ட பேசல மாட்டாரு. நான் சொன்னே நீங்களே அவரை கூப்பிட்டு கையோட கூட்டிட்டு வாங்க. 10 நிமிஷம் தான் டைம். இல்லனா பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன், பாத்துக்கோங்க சொல்லிட்டேன். பெரிய மனுஷனா? டேய் முருகா, இன்னும் 10 நிமிஷம் வீட்டுக்கு வர சொல்லி காவேரி அம்மா மிரட்டுறாங்கடா. டேய், ஒரு சட்டு புட்டு கிளம்புடா, போயிட்டு வா போங்கப்பா. சும்மா அதெல்லாம் முடியாது. அவங்க மிரட்டலுக்கு நீங்க வேணா மிரண்டுக்கோங்க, என்னால முடியாது. ஓ அப்படி ஆகுதா? ஆமா. சரிடா தம்பி, அப்ப நீயே இத காவேரி அம்மா கிட்ட சொல்லிடு. நீ பயப்படலன்னு சொல்லி நீயே அவங்க கிட்ட சொல்லு. உங்களை பெரிய தொல்லையா போச்சு. என்ன போ, ஓடா டேய். இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கடா, நீ பெரிய மனுஷனாலாம் கேக்குறாங்கடா. ஓடா ஓடா டேய், ஓடா ஏ ராஜா. போறேன். டைமே சரியில்லை இன்னைக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.